ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் கழித்து நான் இப்போ வந்து இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன். நான் கார்டனில் வந்து ஊருக்கு போனதுக்கப்புறம் செடியெல்லாம் வாடி இருந்ததுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக ஒரு வேதனையோடு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ அவங்க எல்லோரும் என்னுடைய சுவாச காற்று பட்ட உடனே எழும்பி நல்லா வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம டான்ஸிங் கேக்டஸ்லேருந்து வரலாம். பார்த்தீங்களா, டான்ஸிங் இப்போ குட்டீஸ்லாம் இந்த மாதிரி கேக்டஸ் பொம்மையில் வச்சுருக்காங்க, அவங்ககிட்டருந்து வருவோம். அதுக்கடுத்து வந்து கள்ளி. கள்ளிக்குள்ளே நிறைய களை இருக்குது. களை செடியோடு நம்ம இதை வளர விடுவோம். அப்புறம் அவங்க பெருசாக வந்ததுக்கப்புறம் உள்ளேருந்து எல்லாத்தையும் நம்ம பிடுங்கி போட்டுடலாம். உள்ளே ஒரு பூ இருக்குது, இப்போ வந்து கையை வந்து உள்ளே வைக்க முடியாது. வச்சோம், அவ்வளோதான், ஆள் காலி. அப்புறம் வாங்க அடுத்து நம்ம எங்கே போகலாம். இவங்க வந்து சித்தரத்தை இது வச்சு வந்து 1 இயர் ஆயிடுச்சு, விளைஞ்சிருச்சு. இப்போ வந்து 9ஆம் தேதி மறுபடியும் மழை இருக்குன்றாங்க. மழை பெஞ்சதுக்கப்புறம் இவங்களை நம்ம எல்லாத்தையும் பறிச்சுட்டு உள்ளே எவ்வளோ விளைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பறிக்க ரொம்ப கஷ்டம், அவ்வளோ ஹார்டாக இருக்குது. பாருங்கள், இதை தொட்டவுடனே ஸ்மெல், அப்படி சித்தரத்தை ஸ்மெல் அப்படி வருது. அப்புறம் இவங்க பாருங்கள், இவங்கெல்லாம் கொஞ்சம் கறி இருந்தாங்க, ஆனால் வந்துட்டாங்க. இன்னும் வந்துருவாங்க. இன்னும் வந்து ஒன்ஸ் உயிர் பெற்றுட்டாங்களையா, இசைக்கல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் சொன்ன மாதிரி உலர்ந்த எலும்புகள்லாம் சதையும் நரம்பும் சேர்ந்து உயிர் பெற்று எலும்புன மாதிரி இப்போ அவங்க எல்லாம் தண்ணியும் என்னுடைய சுவாச காற்றும் பட்ட உடனே உயிர் பெற்று எலும்பிட்டாங்க. இந்த முனியில் உள்ள அந்த கருகினதை மட்டும் நான் பறிச்சிருக்கேன். இவங்க அருகம்புல் வந்துருவாங்க. இது வந்து பாருங்கள், லெமன் கிராஸ் சூப்பராக இருக்குது. இது பக்கத்தில் வாசனையே அவ்வளோ ஒரு வாசனை ப்ளசண்ட்டாக இருக்குது. அப்படியே போகலாம் நம்ம மல்லிகைப்பூ செடி. எப்பா இங்கே பாருங்கள், அடுத்து சென்டர் ரோஸு சூப்பராக பூத்துருக்கு. 2 பூ பூத்துருச்சு. நான் வந்து எவ்வளோக்கெவ்வளவு நான் வந்து என்ன சொல்கிறது கவலையோடு இருந்தனோ அவ்வளோக்கெவ்வளவு இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா எல்லா பிளான்ஸும் என்னோடய குட்டீஸ் எல்லாமே நல்லா வந்துட்டாங்க. கடவுளுக்கு முதல்ல நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் நான் நிறையா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து ஜெபிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். உங்களுடைய எல்லா ஜபத்தையும் சாமி கேட்டு நல்லா எல்லா செடியும் நல்லா வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இது என்ன புல்லுன்னு தெரியுதா? இங்கே பாருங்கள், இதை பார்த்தா அப்படியே மிஸ்ட்டு மாதிரி இருக்கு இல்லையா. நான் மூடு பனி புல்லுன்னு இதுக்கு பேர் வச்சுட்டேன். நல்லாயிருக்கு, ஆனால் இது கலை தான், ஆனால் பார்க்க அழகாக இருக்கேன்னா நான் அப்படியே விட்டுட்டேன். நல்லா வந்துருச்சு. சீதாப்பழம் பாருங்கள் வராங்க. அப்புறம் இவங்க யார், இவங்க மர அரளி, இவங்களும் சூப்பராக வந்துட்டுருக்காங்க. நம்ம இது தொட்டால் சினிங்கி சினுங்க வைப்போமா? முடிகிடுச்சு. அப்புறம் நான் ஏமாந்து போய் வாங்கி வச்ச நெல்லிக்காய் மரம், நெல்லிக்காய் மரம் கிடையாது, நான் வாங்கினப்ப நெல்லிக்காய் மரம், இப்போ இதில் வந்து வளர்கிறப்ப இவங்க வாதுமை மரம். இது வந்து என்னது, இந்த மரம் பேர் மறந்து போயிட்டேனே. இது நல்லா வளருது. அப்புறம் சப்போட்டா வந்துருச்சு, பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா எல்லா இடத்துலையும் பூ வந்துருச்சு. பார்க்குறதுக்கு என்னுடைய துக்கங்களையெல்லாம் மாற்றி போட்டார் சாமி, அதுக்காக நன்றி சொல்கிறேன். இங்கே பாருங்கள், கொய்யா மரம் அப்படி காஞ்சு போய் இருந்தது. நான் மற்றதெல்லாம் வந்துடும், இந்த கொய்யா வராவே வராது நினச்சேன். பாருங்கள், அழகாக துளிர் விட்டுருச்சு பாருங்கள். இப்போ இந்த காஞ்சதெல்லாம் நான் உடச்சி துளிரை மட்டும் வைக்கணும். இங்கே பாருங்கள், அழகாக துளிர் வந்துருச்சு, சூப்பராக வந்துருச்சு, துளிர் வந்துருச்சு. நம்ம நாவல் கனி, நாவல் மரமும் நல்லா துளிர் விட்டுருச்சு, நல்லா துளிர் மேலே வரைக்கும் வந்துருச்சு. சுரக்காய் செடி கூட வாடி இருந்தது, ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தா காலையில் பாருங்கள், ஒரு சுரக்காய், குட்டி சுரக்காய் காய்ச்சிருக்கு. நல்லா கண்டிப்பாக இது நல்லா பெருசாகிடும்ன்ற நம்பிக்கை இருக்குது. இனிமேல் என் நம்பிக்கை வீண் போகாது. அழகாக காய்ச்சிருக்கு பாருங்கள். இந்த தொடக்கூட சொல்லுவாங்க, ஆனால் அது உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன். இது நல்லா இனிமேல் பெருசாகிடும். அப்புறம் நம்ம மல்லிகைப்பூ கொத்து கொத்தாக பூத்துட்டாங்க. ஏகப்பட்ட பூ இருக்குது பாருங்கள். எப்படி இன்றைக்கி உரம் ஒரு முளமாவது வந்துடும். பூ அழகாக பூத்துட்டாங்க. அங்கே ஒரு இதில் மல்லிகைப்பூ பூத்துருக்கு. நம்ம வாடாமல் வந்துருச்சு. இந்த மல்லிகைப்பூ செடியிலே பாருங்கள், எக்கச்சக்க மல்லிகைப்பூ மொட்டுக்கள் நிறையா வந்துருச்சு. மகளே, நீ எவ்வளோக்கெவ்வளோ துக்கமாக இருந்தோ அவ்வளோக்கெவ்வளோ ஹாப்பியாக இரு மகளேன்னு சொல்லி அழகாக இவங்க எல்லாம் பூத்துட்டாங்க. இங்கே ஒரு வாடாமல்லி இருக்குது, இவங்களும் சூப்பராக பூத்துட்டாங்க. இங்கே ஒரு பிங்க் ரோஸு, இந்த பாருங்கள் இந்த பிங்க் ரோஸு, இதுவும் அழகாக பூத்துருச்சு. அப்புறம் இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் பூச்சி விழுந்திருக்கு, பார்க்கலாம், அவங்களும் கண்டிப்பாக எலும்பி வந்துடுவாங்க நான் நினைக்கிறேன். இது இந்த வெண்டைக்காய் நல்லா வந்துருச்சு, இதுவும் காய் காய்ச்சிரும், நிச்சயமாக காய்ச்சிரும். அப்புறம் இது வந்து சீனி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, எனக்கு பிடிச்சமான கிழங்கு. இதுக்குள்ளேயே நிறையா கிழங்கு வச்சிருச்சு. இனிமேல் நான் இது வாடி போனதுனால பறிக்கவே வேணாம் நினச்சேன். இப்போ இந்த இலையை நல்லா தலதெல்லாம் வந்துருச்சு. இன்னும் இந்த வாழை, ஐ மீன் இந்த சீனி கிழங்கையே நம்ம பறிச்சிடணும். உள்ளே எத்தனை கிலோ கிழங்கு இருக்குது நான் எடுக்கிறப்ப காமிக்கிறேன். அப்புறம் பாருங்கள், இவங்க பசலிக்கிறேன், நல்லா வந்துட்டாங்க, எல்லாமே வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து
புது வரவு கல்வாழை பிங்க் கலராக ஃபேண்டா கலர் கல்வாழை நல்லா வந்துருச்சு பாருங்கள். நல்லா பெருசாகிடுச்சு ஃபேண்டா கலரு. அப்புறம் இவங்க யார், இவங்க வந்து பீக்கங்காய். பீக்கங்காய் வந்து நல்லா இவங்களும் பூத்துட்டாங்க, உள்ளே நிறையா பூச்சி இருக்குது பாருங்கள், மேலே வரைக்கும் போயிருக்கு, நல்லா காய் காய்ச்சும்னு நினைக்கிறேன். அதை விட முக்கியமான ஒரு ஆள் பாருங்கள் இவங்க, யார் தெரியுதா, கிரேப்ஸ். இப்படி வாடி குச்சியாக இருந்ததுங்க, என்னடா இப்படி பாருங்கள், இலையெல்லாம் இப்படி குச்சியாக போயிடுச்சு அப்படின்னு நினச்சேன். பார்த்தா குச்சி 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 அவ்வளோ அழகாக துளிர் விட்டுருச்சு. இங்கே ஒரு பூ பூத்துருக்கு, இங்கே பாருங்கள் இதில் ஒரு பூ இருக்குதுதான். அநேகமாக இது வந்து இன்னும் ரெண்டு நாளையிலையோ ஒரு வாரத்துலேயோ காய்ச்சிரும். காய்ச்சி தொங்குறப்ப நான் உங்களுக்கு வந்து இந்த கிரேப்ஸ் கொத்த நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அழகாக வந்துட்டாங்க. அப்பா என்னுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் வெண்டைக்காய். வெண்டைக்காய் வந்து நான் இந்த ஒரு வாரமாக மாடிக்கு வராதனால தண்ணி மட்டும் ஊற்றிட்டு அப்படி அப்படியே ஓடிடுவேன். ஏன்னா இதுகளெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு வருத்தமாக இருந்தது. அதனால் அந்த காய் செடியில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கல. இல்லை சுண்டைக்காய் நிறையா காய்ச்சிருக்கு. இந்த வெண்டைக்காய் வந்து முத்திடுச்சு, நம்ம இதை விதைக்கி விட்றலாம். இது வந்து அவரை, அவரை வந்து நல்லா முளைச்சிருச்சு. போன வாரம் அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும் அப்படின்னு நான் வந்து சோகமாக பெர்க்மன்ஸ் பாட்டு பாடினேன். இன்றைக்கி அத்தி பழத்தை பார்த்து ஹாப்பியாக இருக்கேன். நிறைய அத்தி காய் வந்துருச்சு, கடவுளுக்கு நன்றி. சூஸ்திரம் தூஸ்திரம் பா, நல்லா வந்திருக்கு பாரு, நிறையா காய்ச்சிருச்சு. நம்ம ஒரு நாளைக்கு நிறையா பறிக்கலாம். இங்கே ஃபுல்லாக முடக்கத்தான் கீரை, இங்கேயும் ஃபுல்லாக முடக்கத்தான் கீரை. இங்கே பாருங்கள் பரண்டையெல்லாம் நல்லா வந்துருச்சு. அப்புறம் போட்ட கீரைகள் ஒன்று கூட வீணாக போல எல்லாமே நல்லா வந்துருச்சு. பருப்பு கீரையும் நல்லா வந்துட்டாங்க, எல்லாமே சூப்பரான நிலைமைக்கு வந்துட்டாங்க. இனி இவங்களை வளர்ச்சியை நம்மளால் தடுக்கவே முடியாது, பூம் பண்ணி போவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீதி தோட்டத்தை அடுத்த பாட்டில் நான் வந்து காமிக்கிறேன். ஏன்னா இப்போ என்னுடைய எல்லையில்லா மகிழ்ச்சியில் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் நான் தேய்ச்சிட்ருக்கேன். அதனால் இதோட நம்ம நிறுத்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்காக ஜெபித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், நன்றி, தேங்க்யூ.